Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakara friends, ஒரு thumbs up கொடுத்து support பண்ணுங்க. கிலியன் எம்பாப்பையை தொடர்ந்து கிண்டல் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜென்டினா கோல்கீப்பர் எமி மார்டினஸ் மீது விசாரணை நடத்தணும்னு பிரான்ஸ் ஃபுட்பால் அசோசியேஷன் கோரிக்கை வச்சிருக்காங்க. இறுதிப் போட்டியில் வென்று அர்ஜென்டினா சாம்பியன் பட்டம் வென்ற பிறகு சோகத்தில் இருந்த எம்பாப்பையை ஆறுதல் படுத்திய மார்டினஸ் அர்ஜென்டினா டிரெஸ்ஸிங் ரூம்ல வந்த பிறகு எம்பாப்பேக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம்னு கிண்டல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பை வென்ற வீரர்களுக்கு அர்ஜென்டினா நாட்டில் நடந்த 50 லட்சம் ரசிகர்கள் குழுமியிருந்த ஊர்வலத்தில் ஒரு குழந்தையின் பொம்மைக்கு எம்பாப்பேயின் முகத்தை ஒட்டி கிண்டல் பண்ணது விமர்சனத்தை உருவாக்கியிருந்தது. யூரோப்பியன் நாடுகளுக்கு இணையாக சவுத் அமெரிக்கன் நாடுகளில் கால்பந்தின் தரம் உயரலன்னு எம்பாப்பே தெரிவித்த கருத்துக்கு வளர்ந்து வரும் எம்பாப்பே ஃபுட்பால் குறித்து அறிய வேண்டியது நிறைய இருக்குன்னு சில தினங்களுக்கு முன்னர் மார்டினஸ் பதில் அளிச்சிருந்தாரு. தற்பொழுது சவுத் அமெரிக்கன் அணியான அர்ஜென்டினா வேர்ல்டு சாம்பியன் ஆனதும் மறுபடியும் எம்பாப்பேய சீண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜூரியால் அவதிப்படும் பிரேசில் நட்சத்திர வீரர் ரிச்சர்லிசன் டாட்டன்ஹாம் அணிக்கு திரும்ப மேலும் 4 வார காலமாகும்னு அண்டோனியோ கான்டே தெரிவிச்சிருக்காரு. டாட்டன்ஹாம் அணியின் ட்ரைனிங் செஷன்ல இணைந்திருக்கும் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கெய்ன் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று வருவதாகவும் பிரான்ஸ் அணிக்கு எதிரான வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ஸ் போட்டியில் பெனால்டியை மிஸ் பண்ண சோகத்திலிருந்து மீண்டு வந்திருப்பதா கான்டே குறிப்பிட்டிருக்காரு. பால் போக்பாவிடம் $13 மில்லியன் கேட்டு அவர்களது நண்பர்களுடன் இணைந்து கொலை மிரட்டல் விடுத்த போக்பாவின் சகோதரர் மத்தேயஸ் போக்பா 3 மாத சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையாயிருக்காரு. மேற்கொண்டு பால் போக்பாவை தொடர்பு கொள்ள முயன்றால் கைது செய்யப்படுவாருன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜூரியால் அவதிப்படும் செல்சி நட்சத்திர வீரர் என்கோலோ காண்டே அணிக்கு திரும்ப பிப்ரவரி 8 வரை ஆகும்னு ஹெட் கோச் கிரஹாம் பாட்டர் தெரிவிச்சிருக்காரு. வரும் சம்மர்ல செல்சியுடனான காண்டேயின் கான்ட்ராக்ட் நிறைவடைய இருக்கும் நிலையில் செல்சி வழங்கிய புதிய ஆஃபரை காண்டே நிராகரித்திருந்ததா செய்திகள் வெளியாயிருந்தது. லியோனல் மெஸ்ஸியை ஸ்பெயின் அணியின் நேஷனல் டீம்ல இணைப்பதற்காக தன்னால் இயன்றவரை பல முறை முயன்றதா 2010 உலகக்கோப்பை வென்ற ஸ்பெயின் அணியின் ஹெட் கோச்சா இருந்த வின்சென்டே தெல் போஸ்கியூ தெரிவிச்சிருக்காரு. பார்சிலோனா அணியில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்திய மெஸ்ஸியை ஸ்பெயின் அணியில் இணைப்பதற்காக பல முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தனது சொந்த நாட்டிற்காகவே ஆட விரும்புவதாக கூறி அனைத்து முயற்சிகளுக்கும் மெஸ்ஸி மறுப்பு தெரிவித்ததா குறிப்பிட்டிருக்காரு. உலகக்கோப்பை வென்ற அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸிக்கு அணிவிக்கப்பட்ட கத்தர் நாட்டு பிஸ்ட் எனப்படும் பாரம்பரிய உடைக்கு ஒமான் நாட்டைச் சேர்ந்த பார்லிமெண்ட் மெம்பர் $1 மில்லியன் விலை பேசியிருக்காரு. உலகக்கோப்பை வென்ற மெஸ்ஸிக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு அவருக்கு அணிவிக்கப்பட்ட பிஸ்ட் உடையை $1 மில்லியன் கொடுத்து வாங்க தயாராயிருப்பதா தனது ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருக்காரு. 1966 உலகக்கோப்பை வென்ற இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான ஜார்ஜ் கொஹேன் நேற்றைய தினம் இறந்ததா அறிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து வரலாற்றில் தி கிரேட்டஸ்ட் ரைட் பேக் என புகழப்பட்ட ஜார்ஜ் கொஹேன் 83வது வயதில் இறந்திருக்காரு. உலகக்கோப்பை போட்டிகள் நிறைவடைந்து அனைத்து வீரர்களும் அவர்களது கிளப்புக்கு திரும்பும் நிலையில் பிஎஸ்ஜி அணியில் எம்பாப்பே இணைந்ததை தொடர்ந்து தற்பொழுது நெய்மர் ஜூனியரும் இணைஞ்சிருக்காரு. உலகக்கோப்பை வென்ற லியோனல் மெஸ்ஸி ஜான்வரி மாதம் இவர்களுடன் பிஎஸ்ஜி அணியில் இணைவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கரியர்லேருந்து ஓய்வு பெறுவதா கேமரூன் கோல்கீப்பர் ஆண்ட்ரே ஒனானா அறிவிச்சிருக்காரு. உலகக்கோப்பை போட்டிகளின் போது ஹெட் கோச்சுடன் நடைபெற்ற கருத்து வேறுபாடு காரணமா ஒழுங்கு நடவடிக்கையா கேமரூன் அணியிலிருந்து ஒனானாவை நீக்குவதா அறிவிச்சிருந்தாங்க. அயாக்ஸ் அணியிலிருந்து டிரான்ஸ்பரான ஒனானா கடந்த ஜூலை முதல் இன்டர் மிலன் அணிக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விதிமுறைகள் மீறப்பட்டதா குற்றம் சாட்டிய ரசிகர்கள் வேர்ல்டு கப் ஃபைனல்ல திருப்பி நடத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்காக மெஸ் ஒப்பீனியன்ஸ் என்னும் பிரான்ஸ் வெப்சைட் நடத்திய வாக்கெடுப்பில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா பாஸ்? இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.